அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு ஆர்கனைசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ அமேசானில் இந்த மாதிரி கிளாத் ஆர்கனைசர் செட்டை அப்படியே வாங்கி எல்லாத்தையும் வந்து எங்கள் செல்ஃபில் வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க, நான் எப்படி இது பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம், அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரோஸ் கலர் மூணுமே ஒரு செட்டு, அப்புறம் வந்து இந்த பெரிய பேக்கு ஒரு செட்டு, இது மூணும் இந்த சின்ன சைஸில் ஒரு மூணும் மொத்தம் ஒரு செட்டு, அப்புறம் இந்த மூணுமே ஒரு செட்டு. இப்போல்லாம் வீட்டுகளில் வந்து இந்த மாதிரி தான் செல்ஃபு நல்லா நீளமாக கொடுக்குறாங்க. இது பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு மூணு செல்ஃபு, இந்த பக்கம் ஒரே தான், ஒரே செவத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக செல்ஃபாக கொடுத்துட்றாங்க. அதை நம்மளுக்கு ஜாமான் வைக்க ஒரு பகுதி அப்படியே வந்து செட் பண்ண வந்து நல்லா வசதியாக இருக்குது. இந்த சைடு பூரா ட்ரெஸ்ஸுகள்லாம் நான் வந்து ஓப்பனாக வச்சா கொஞ்சம் தூசியாகுது, பீரோவில் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இடம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி கிளாத்தில் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டர் பண்ணி நான் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் வந்து உள்ளே வச்சு ஜிப்பு வச்சு மூடி வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது, கொஞ்சம் தூசி இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த செல்ஃபை பார்க்கும்போதேவும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொஞ்சம் அயர்ன் பண்ண சேலைகள்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து இவரோட கைலி, ஷார்ட்ஸு, பனியன் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ஆன்டிக் ஜுவல்ஸு, இந்த பர்ஸு இதுகெல்லாம் வச்சு இந்த ஒரு இதில் உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து என்னோடய சுடிதாரு, டாப்புக எல்லாத்தையும் செட்டாக பிரித்து பிரித்து இந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து சேலை, நான் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுற சேலைகளை வந்து இதில் அடுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து போர்வைகள்லாம் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சுடிதார் கலெக்ஷன் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த செல்ஃபு வந்து நல்லா நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வந்து இந்த ஸ்க்ரீனை எடுத்துக்கிட்டேன், இப்போ வீடியோக்காக வந்து கொஞ்சம் இது பண்ணி மூணு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே மேலே இருக்கிறது பூரா ஆல்பம், அது வந்து நம்ம சுடுதண்ணி பாயில் பண்ணுறது. இப்போ இந்த ஐட்டமெல்லாம் நாங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு அமெரிக்கா போகும்போது வாங்கிட்டு வந்த கண்ணாடி பவுல் ஐட்டங்க. இந்த இது வந்து இப்போ நான் போகும்போது ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு இந்த கிஃப்டாக கொடுத்தாங்க, இந்த செட்டாக நாலு நாலு பவுலுங்க. அதை நான் சரி வீடு கட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே பாக்ஸாக வச்சுருக்கேன். இது வந்து டின்னர் செட்டு, இது வந்து ஒரு பவுல் செட்டு தான். இதில் வந்து வுட்டு ஐட்டமெல்லாம் இங்கே வச்சுருக்குறேன். அப்புறம் இந்த மழை காலத்தில் இந்த டீ தூள் இதெல்லாம் வச்சுருந்தேன், ஒரே பூசணம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து பூரா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன், சம்மரில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு. தவக்கிற பொம்மை பார்த்திங்கன்னா கீதிகாவுக்காக வாங்கினேன், ஆனால் இதில் பேட்டரி இருக்கிறதுனால வந்து கொரியரில் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணால் அப்படியே தவந்து வரும், சரி பிள்ளை இங்கே வந்தால் விளாண்டுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து எங்கள் பையன் வந்து எட்டாவது படிக்கும்போது அரட்டை அரங்கத்தில் வந்து கலந்துக்கிட்டா அப்படி. அப்போ அந்த விசு அவங்க வந்து இந்த இது கொடுத்தாங்க, அதை ஞாபகார்த்தமாக நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். திண்டுக்கல்லில் போய் அரட்டை அரங்கத்தில் பேசிட்டு வந்த அப்படி, அப்போ ஆர்சி ஸ்கூலில் படித்த அப்படி, எட்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அரட்டை அரங்கத்தில் கலந்துக்கிட்ட அப்படி. அப்புறம் இதிலெல்லாம் இந்த சின்ன சின்ன ஐட்டங்க ட்ரேயில் வச்சுருக்குறேன். இதை ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபு இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து
இன்னொரு ரூம்பு லெவலில் செல்ஃபு, அது மாஸ்டர் பெட்ரூம்பு, இது வந்து கெஸ்ட்டு பெட்ரூம்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பூரா அவரோட பனியனு இந்த ஷார்ட்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாவடை, இது நைட்டி, அதில் துண்டுகளாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த ட்ரே எல்லாம் வந்து மதுரையில் ஆனந்தத்தில் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 120 ரூபா. இதில் பூரா சாக்ஸாக வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் நோட் புக்கு இதுகள்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ட்ரே பார்த்திங்கன்னா மூணுமே ஆர்கனைசர் தான், அதை இன்னும் அரேஞ்ச் பண்ணலை. பீரோக்குள்ளே ட்ரெஸ்ஸுக வச்சு வைக்கிறதுக்காக இது மூணு வாங்கினேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குது இந்த மாடல், ஃபுல்லாக அப்படியே பின்னின வயரில் பின்னின மாதிரியே நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது, ஒரே கலரில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ இந்த செல்ஃபு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டில் இந்த சேலையிலலாம் சில ஜாக்கெட்டுக தைக்காமல் வச்சுருந்துருப்போம், அந்த மாதிரி துணி எடுத்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தச்சுட்டு, ஏன்னா சேலை வந்து நம்ம உயரத்து இருக்குது, அதனால் அந்த செல்ஃபுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. மாதிரி அந்த மாதிரி துணி இருந்துச்சு எங்கிட்ட, அதை வந்து ரெண்டு பக்கம் தச்சு இப்போ அந்த ஆர்கனைசர் மேலே போட்டிருக்கேன். இப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து தூசி வந்து அடையாது, பேப்பர் போட்டால் கூட ஃபேன் போட்டோம்னா பறக்கும். இந்த மாதிரி துணியை போட்டுட்டோம்னு சொன்னால் வந்து அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி இதிலெல்லாம் ஜாக்கெட் தைக்காமல் வச்சுருந்தேன், சரி இப்போ இந்த இதுக்கும் யூஸ் ஆகுது எனக்கு வந்து. இந்த மாதிரி போட்டுட்டோம்னா தூசி ஆச்சுன்னா அதை எடுத்து மட்டும் அலசிட்டு மேலே திருப்பியும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து இந்த செல்ஃபுக்கும் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இது ஒரு சேலையோட துணி தான், இந்த மாதிரி நெட்டாக போட்டு விட்டேன், கொஞ்சம் மட்டும் பத்தலை. அது மாதிரி கீழேயும் ஒரு சேலையோட ஜாக்கெட் விட்டு தான். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது முக்கியமில்ல, அதை வந்து நீட்டாகவும் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறணும். மேலே தூசி படைஞ்சோம்னா அதை வந்து திருப்பி துவைக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு வேறு நைட்டி துணி இந்த மாதிரி இருந்தால் கூட அதையும் கட் பண்ணி இது மாதிரி தச்சு போட்டுக்கலாம். வேஸ்ட்டான துண்டு எதுவும் இருந்தாலும் துண்டை கூட விரித்து விட்டுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.